ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா தான் இருக்கு படம், நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு. ஸ்பெஷல் காமெடி தான், அது மாதிரி பிளாக் காமெடி அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்கும் சிரிச்சினே தான் இருந்தோம். செம்ம காமெடி. அண்ட் எஸ்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆக்ட் பண்ணியிருக்காரு. யூஸ்வலாக இல்லாமல் ரொம்ப காமாக ஒரு ஒரு 10 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒரு 5 வார்த்தை பேசிக்கிட்டு அவர் அவரோட ஸ்பேஸை அவர் நல்லா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. யோகி பாபு அப்புறம் நல்ல கேரக்டரைசேஷன்லாம் செம்மையாக இருந்துச்சு. டேரக்ஷன் ஷூப் அப்படியே கதையை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி கிளைமேக்ஸ் வரைக்கும் சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சும்மா ஒரு இடத்துல கூட சே அப்படின்ற மாதிரி இல்லை, கிளைமேக்ஸ் வரைக்கும் சூப்பராக பார்க்கலாம். செம்ம என்டர்டெயின்மெண்ட், சூப்பராக பார்க்கலாம். கண்டிப்பாக பீஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், செம்மையாக இருக்கும்னு. ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும், நல்ல படம், கண்டிப்பாக வரலாம். பிளாக் பஸ்டர் கன்ஃபார்ம். படம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய தடவை பார்க்கலாம். நல்லா இருக்கு. வேற மாதிரி சூப்பர் ப்ரோ. வேற மாதிரி வெரி நைஸ் நைஸ் ஃபேமிலி என்டர்டெயினர். வேற மாதிரி இருக்குண்ணா. வேற மாதிரி நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பர் ஜி, நல்லா இருக்கு. டார்க் ஹியூமரா ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கு. என்ன ஸ்பெஷல்னா, தலைவர் ரெண்டு வருஷம் கழிச்சு தேட்டரில் பார்க்குற ஒரு இதுதான். அதுவும் இல்லாமல் வித்தியாசமான ஒரு ரோல் நடிச்சிருக்காரு. படம் ஃபுல்லாகவே காமெடி தான். சிரிச்சிட்டே இருக்கலாம், படம் ஃபுல்லாக சிரிச்சிடலாம். சீரியஸாகவும் இருக்குது, கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது, ஆனால் படம் ஃபுல்லாக சிரிச்சிட்டே இருக்கலாம். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். சூப்பர் செம காமெடி ஃபேமிலியோடு பார்க்கலாம். சூப்பர்ண்ணா, பிளாக் பஸ்டர். படம் வேறு லெவலில் இருக்குண்ணா, காமெடி எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா. ஃபன் ப்ரோ நல்லாயிருக்கு ப்ரோ, நல்லாயிருக்கும். காமெடி தான், நல்லா இருக்கு, காமெடியாக இருக்கு. வேற மாதிரிண்ணா, வேற மாதிரி சூப்பர். படம் சூப்பராக இருக்கு ஜி. சிவா சென்ன டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் அவர் நடிச்ச படத்துல இந்த படத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மியூசிக் சூப்பராக இருக்குது, கிளைமேக்ஸ் வேறு லெவலு. எல்லாத்துக்குமே யோகி பாபு அப்புறம் வந்து அந்த அமுல் பேபி அவங்கெல்லாம் காமெடி வேறு லெவலில் இருக்குது சார். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் ஃபேமிலியோட பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். மெயினாக ஃபேமிலி பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் தான் மூவி. படம் வேறு லெவல். ஒரு ஃபேமிலிலாம் எப்படி எப்படி இருக்கணும், ஒரு லவர்ஸ்குள்ள எப்படி இருக்கணும், அந்த அணுகுமுறைலாம் சூப்பராக இருக்குது. கதை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெல்சன் சார் இந்த படத்தில் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கான்னு தெரியாது. ஸோ பீஸ்ட்டு இன்னும் எதிர்பார்க்கலாம். இந்த படம் பார்த்தா பீஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்காரு படம், வேறு லெவல். சூப்பராக இருந்தது படம், சூப்பர் ப்ரோ. சூப்பர் மூவி, ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. வேற லெவல்னா, வேற லெவல், வேற மாதிரி, வேற மாதிரி, நல்லா இருக்கு. வேற லெவல்ல போறோம். ஆ, நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர் படம், சூப்பராக இருக்குண்ணா, நல்லா இருக்கு. சிவகார்த்திக் இது வரைக்கும் பார்த்த படத்தில் இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது படம். செம்ம ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ப்ரோ, செம்ம. சிவகார்த்திக் டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காரு, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது படம். வேற லெவல் காமெடி, வேற லெவல். யோகி பாபு, யோகி பாபு சூப்பர்ண்ணா. வேற லெவல் செம்மையாக இருக்கும். செம்ம படம்ண்ணா, செம்ம படம்ண்ணா, ஸ்பெஷலாக என்ன வேற லெவலில் படம், செம்மையாக இருக்குண்ணா. வேற லெவல் காமெடி, மாதிரி சூப்பர் தலைவா, படம் சூப்பராக இருந்துச்சு. ஆ, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நெல்சன் சம்பவம், நெக்ஸ்ட்டு படம் சூப்பராக இருக்கும். விஜய் கூட சூப்பராக இருக்குண்ணா படம், நல்லா இருக்குண்ணா படம், நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு.